ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா முன்வைத்த மத்திய கிழக்கு அமைதி திட்டத்தை பாலஸ்தீனிய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலஸ்தீனிய அதிபர் முகமது அப்பாஸ், பாலஸ்தீனத்தின் உரிமைகள், தனித்தன்மை மற்றும் சுதந்திரத்தை அமெரிக்காவின் அமைதி திட்டம் பறிப்பதாக தெரிவித்தார். மேலும் அந்த திட்டம் அமைதியையோ நிலைத்த தன்மையையோ கொண்டுவரப்போவதில்லை என்றும், அதே நேரம் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கிழக்கு ஜெருசலேத்தை தலைநகராக கொண்டு பாலஸ்தீன நாடு அமைக்கலாம் என்று பரிந்துரைக்கும் மத்திய கிழக்கு அமைதி திட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்தார் என்று குறிப்பிடத்தக்கது.